லாஸ்ட் ஒரு 12 hours வந்து நீங்க நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல. ₹2000 நோட்டு செல்லாதா, ₹2000 நோட்டை பேன் பண்ணிட்டாங்களா, அப்ப என் கையில இருக்கிற காசெல்லாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்டினை நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய ரூமர்ஸை பாத்திருப்பீங்க. வெல், இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2000 ரூபி நோட்டை வந்து நாங்க வித்ட்ரா பண்றோம் அப்படிங்கறத வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்ன ரூல்ஸ் என்னென்ன, அவங்க எதனால இந்த ₹2000 நோட்டை திரும்பி வாங்குறாங்க, உங்க கையில 2000 ரூபி நோட் கண்டிப்பா இருக்கும், இப்ப இல்லைனாலும் நம்ம பாக்கெட்டுக்குள்ள பழைய பேண்ட்ல தேடி பாத்தீங்கன்னா எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வீட்டில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அம்மா பத்திரமா வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா செல்லாத நோட்டா முக்காவசி நேரம் நவம்பர் 2016 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து 2000 ரூபி நோட் நம்ம கையில் இருக்கிறது வேஸ்ட் ஆயிடக்கூடாது. பட் 2000 ரூபி நோட்டை வந்து கவர்மெண்ட் வித்ரா பண்றோங்கிறாங்க, எவ்வளவு நாள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பணத்தை வித்ரா பண்ண முடியும், அண்ட் இதனால என்ன நடக்க போகுது நம்ம நாட்டுக்கு. பேசிக்கா இந்தியால ₹2000 நோட்டுங்கிறது வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்கு கொண்டு வந்த ஒரு நோட்டு, கரெக்டா? டிமோனடைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், டிமோனடைசேஷன் டயத்துல நம்ம இருக்கிற ₹100 ₹500 செல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ண ஒரு நோட்டு. இந்த நோட்டுக்குள்ள சிப் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் கதை தான். பட் சொன்னாங்களே, அப்போ இந்த நோட்டை வந்து எதுக்கு திருப்பி எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் இப்போதான இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஆன்சர் பண்ண போறோம். ஸோ ரொம்ப டீடைல்டான ஒரு வீடியோ, கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிகாஸ் இது உங்க பணத்தை பத்தி, உங்க கையில இருக்கிற காசை பத்தி. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பாயோ ஆர் பெஹனோ, வணக்கம். தும் ஹேண்ட் சே 2000 ரூபி நோட் ஹே, பேங்க் சே கோ சே கிவ் ஹே எக்ஸ்சேஞ்ச் ஹே அப்படின்னு வந்து பேசிக்கா மோடிஜி வந்து நேற்று பேசியிருக்கணும். பட் அதுக்கு பதிலாக என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, சைலண்டாக ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்விட்டர்லலாம் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பேசிக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நேற்றுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கிற 2000 ரூபி நோட், அதாவது நவம்பர் 2016 வந்து டிமோனடைசேஷன் நடந்தப்போ நிறைய கரன்சி செல்லாதுன்னு சொன்னப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ₹2000 நோட் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த ₹2000 நோட்டை வந்து பயங்கர ஹைப் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2000 ரூபி நோட்டுங்கிறது வந்து பேசிக்காக அவங்க எதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற நோட்ஸை வந்து பயங்கரமாக பிளாக் மணி பிரிண்ட் பண்ணிருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபோர்ஜ் மணி, அதாவது வந்து ஃபேக் மணி வந்து நிறைய வந்து பாகிஸ்தான்குள்ளேருந்து பங்களாதேஷ்குள்ளேருந்து வருதுன்னா வந்து டாக்ஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு, அதாவது ரூமர்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் புதுசாக ஒரு கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அது நல்லா இருக்கும், இது வந்து பிளாக் மணியவே வந்து சாகடிச்சிடும் இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இப்போ ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2000 ரூபி நோட்டோட ஷெல்ஃப் லைஃப், அதாவது வந்து எவ்வளவு நாளுக்கு மக்களுக்குள்ள இதோட லைஃப் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ரூபா நோட், அதாவது ஆக்சுவலா ஒரு ரூபா நோட் இருக்குல்ல, ₹2000 நோட்டை பிரிண்ட் பண்றாங்க, அந்த ரூபா நோட்டோட ஆக்சுவல் லைஃப் டைம்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு 4 to 5 years. இது வந்து வெல் மோர் தன் தட் ஆகிடுச்சு. அண்ட் நாங்க வந்து ஒரு 6 lakh கரன்சி கிட்ட வந்து இஷ்யூ பண்ணிருந்தோம் இந்தியாவில். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 6 lakh crore சம்திங், ஒரு 6 related ஒரு நம்பர் சொன்னாங்க. இது 100% வச்சுக்கோங்க. ஸோ ரிலீஸ் பண்ண 100% 2000 ரூபி நோட்ஸ்ல வந்து இப்போ 50% தான் கம்மி தான் வந்து மக்களுக்குள்ள யூஸ்லேயே இருந்துட்டு இருக்குது. அண்ட் இந்தியாவோட மொத்த மணி சர்க்குலேஷன்ல பாத்தீங்கன்னா 2000 ரூபி நோட் வந்து 10% தான் இருந்துட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ 10% தான் வந்து இந்தியாவில் மொத்தமாக யூஸ் பண்ணப்படக்கூடிய ₹2000 நோட்டுகள் வந்து இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோஸ்ட்டாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கீங்கனாலோ, இல்லை ஒரு லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்கள் கையில் நீங்கள் எப்போ கடைசியாக 2000 ரூபி நோட் யூஸ் பண்ணீங்க? மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே இந்த 200, 100 இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2000 வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ 2000 ரூபி நோட் வந்து கம்மியாகிறதுனால கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வச்சிருக்காங்க, கிளீன் நோட் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளீன் நோட் பாலிசியோட முக்கியமான கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸும் வந்து நல்ல நோட்டை யூஸ் பண்ணணும், அதாவது நல்ல குவாலிட்டி நோட்டை, குவாலிட்டி ஆஃப் த நோட், பேப்பர் வந்து கிழிஞ்சு போன நோட்லாம் இல்லாமல் நல்ல குவாலிட்டி நோட்டை யூஸ் பண்ணுங்கிறது வந்து ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு கைட்லைன். இப்போ 2000 ரூபி நோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து பிளாக் மணி அதுன்னு நிறைய காரணம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் விட்டுருங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது ஆர்பிஐ சைட்லேருந்து மட்டும் பார்ப்போம், பொலிட்டிக்ஸ்லாம் விட்டுருங்க, பேங்க் சைட்லேருந்து பாருங்கள். இன்னும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நல்ல, இந்தியாவில் இருக்கிற முக்கியமான, இந்தியாவை ஓட வைக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். அவங்க கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறப்ப என்ன ஆகுது, ஆர்பிஐயில் வந்து 2000 ரூபி நோட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அது புழக்கம் வந்து ரொம்ப கம்மியாகுது எதிர்பார்த்ததை விட. இன்ஃபேக்ட் 2023 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற மொத்த ரூபா நோட்டில் வந்து
இந்த 2000 ரூபி நோட் அப்படிங்கிறது வந்து 10% தான் புழங்கிட்டே இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே டிஜிட்டலாக போக ஆரம்பிச்சாச்சு. அண்ட் அதுகையும் மீறி கேஷ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து 100 அப்படிங்கிற ஒரு ஜோனில் இல்லை 200 அப்படிங்கிற ஜோனில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 2000 ரூபி நோட் எங்கே இருக்குன்னு அவங்க சந்தேகிக்கலாம். இது வந்து என்னோட ஹைபோதிசிஸ் சொல்கிறேன். மோஸ்ட் லைக்லி வந்து இந்த பெரிய பண முதலைங்க வந்து பணத்தை ஸ்டாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக இது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் இப்போ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டை யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறதுல புழக்கத்துலையும் பெருசாக கிடையாது. அண்ட் இதோட லைஃப் டைம் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு ஒரு ரூபா நோட் நாங்கள் இஷ்யூ பண்ணது வந்து மோஸ்ட்டாக நாங்கள் இஷ்யூ பண்ணது வந்து March 2017க்கு முன்னாடி நாங்கள் இஷ்யூ பண்ணது தான் வந்து மேக்ஸிமம் ரூபா நோட்டு 2000. அந்த ரூபா நோட்டோட லைஃப் டைம் இப்போ முடிஞ்சிருச்சு. 2022 ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. இப்போ 2023 வரைக்கும் வந்தாச்சு. இந்த ரூபா நோட்டோட குவாலிட்டி கம்மியாயிடுச்சு. இது ஆல்ரெடி வந்து மக்களுக்குள்ள புழக்கம் கம்மியாகுது கம்மியாகுதுன்னு தெரிஞ்சவுன்னா பேங்க் வந்து இந்த 2000 ரூபி நோட்டை வந்து அதாவது ஆர்பிஐ வந்து 2000 நோட் ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து 2019-20 நிறுத்திட்டாங்களாம். அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் கோவிட் வருது, 2000 ரூபி நோட் இன்னமுமே வந்து பெருசாக பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. அப்போ யூஸ் ஆகாமல் ஒரு கரன்சி வந்து மக்களுக்குள்ள புழக்கத்தில் இருக்கிறப்போ அந்த நோட்டோட குவாலிட்டி வந்து பயங்கரமாக கம்மியாகும். கரெக்டாக பழைய நோட் ஆகும். அந்த நோட்டை வந்து புதுசாகவும் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை புதுசாக ஆர்பிஐ இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க. இருக்கிற நோட் வந்து ஒன்று ரெண்டு பேர்கிட்ட ஸ்டாஷ் பண்ணி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த 2000 ரூபி நோட் வந்து ஒரு ப்ரொடக்டிவான விஷயமா இல்லை அப்படிங்கிறத வந்து ஆர்பிஐ ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 23rd, அதாவது வர்ற Tuesday September 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் உங்ககிட்ட 2000 ரூபா நோட்டு இருந்துச்சுன்னா இருக்கும். நம்ம வீட்டில் எல்லா வீட்டிலையும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 2000 ரூபா நோட் இருக்கும். அண்ட் இதை தாய்மார்களே தயவு செஞ்சு கவனிங்க. நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேந்தோ இல்லை குழந்தைங்கிட்டேந்தோ ஒழிச்சு எங்கேயாவது சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற காசு தயவு செஞ்சு எடுத்து பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி 2000 ரூபா நோட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட 2000 ரூபி நோட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து நீங்கள் வேறு காசை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே மதனை, அதெல்லாம் சரி, என்கிட்ட நிறைய 2000 ரூபி நோட் இருக்கேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து 10 2000 ரூபி நோட்டை கொடுத்து டிரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட 10 2000 ரூபி நோட் இருக்குன்னா அந்த சைட்லேருந்து வரது 20,000 ரூபாய். கரெக்டாக ஸோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 20,000 ரூபாய் வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ May 23rd September 30க்குள்ளே நீங்கள் ஒரு தடவை பேங்க்குக்கு போனீங்கன்னா 10 2000 ரூபி நோட் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அடுத்த நாள் போய் எடுத்துக்கோங்க, அடுத்த டிரான்சாக்ஷன் எடுத்துக்கோங்க. ட்விட்டரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸ் பார்த்தேன். May 23rd September 30 வரைக்கும் இருக்க டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒருத்தன் போய் பேங்க்கில் 2000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணனா, 10 10 2000 ரூபாய் நோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணனா, அவன் மொத்தமே வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் தான் வந்து 2000 ரூபாய் நோட்டை வந்து கேஷாக அவன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 200 ரூபாய் 100 ரூபாய்க்கோ காயின் மீதி இன்னொரு ஒரு கரன்சி எடுத்துக்க முடியும். அப்போ 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே 2000 ரூபாய் நோட்டை ஸ்டாஷ் பண்ணியிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் எனிவே அதுக்கு ஓரளவுக்கு நீங்கள் இந்த 2000 ரூபாய் நோட்டை கொடுக்குறப்போ ஒரு சின்ன ரிஸ்க் ஜோன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐடியா இருக்கட்டும் இல்லை பேங்காக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் கொடுத்து எடுக்க போகிறீங்க. கரெக்டாக ஸோ பேங்க் வில் பி நோட்டிங் நீங்கள் யார், உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குதுங்கிறது வந்து பேங்க்குக்கு நீங்களே கேஷ் இருக்கிறது எவ்வளோ இருக்குதுங்கிறத நீங்கள் காமிக்கிறீங்க. பட் இன்னவே அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், ஹூ நோஸ். பட் பேசிக்காக பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் கொடுங்க, இதுக்கு காரணம் நாங்கள் கிளீன் நோட் பாலிசியை ஃபாலோ பண்ணுறோம். இந்தியாவில் எல்லாருக்குமே வந்து நல்ல நோட் வேணுங்கிறதுனால பெருசாக புழக்கத்தில் இல்லாத ஒரு நோட்டை தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மதம், இதுக்கு முன்னாடி வந்து டிமோனடைசேஷன் வந்தப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து லைனில் நின்று இறந்து போனாங்க, வெயில் தாங்க முடியாமல் லைனில் நிற்கிறப்ப இறந்து போனவங்க இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து சர்வீஸ் டினை பண்ணப்பட்டவங்க இருந்தாங்க, வண்டியில் போயிட்டு இருக்கப்போ திடீர்னு டிக்கெட் எடுக்கிறப்ப இது செல்லாதுன்னு சொன்ன கதை இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இதை வேறு கொண்டு வந்திருக்காங்களே, இப்போ மறுபடியும் லைன் கட்டி நிற்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, வெல் இட்ஸ் நாட் த சேம் சுச்சுவேஷன். கரெக்டாக நம்ம வந்து 2016 நவம்பரில் இல்லை, இன்றைக்கி வந்து நம்ம யார் மச் மச் அட்வான்ஸ். இன்றைக்கி எல்லார் கையிலுமே ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் இருக்குது, டிஜிட்டல் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஒரு பொட்டி கடையில் போய் நீங்கள் வந்து 1 ரூபாய்க்கு பூமர் வாங்கினீங்கன்னா கூட அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ண முடியுது. அது தாண்டி வந்து வி ஆல்சோ டு நாட் யூஸ் 2000 ரூபீஸ் எனிவே மச். அன்றைக்கி நம்ம வந்து 100 ரூபாய் 500 ரூபாய்லாம் பேன் பண்ணப்போ நிறைய பேர் கையில் 100 ரூபாய் 500 ரூபாய் தான் இருந்துச்சு. ஏழை பணக்காரன் மிடில் கிளாஸ்னு எல்லார் கையிலையுமே 100 ரூபாய் 500 ரூபாய் தான் இருந்துச்சு. அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டாங்க. பட் இந்த முறை அது கிடையாது. கரெக்டாக இந்த முறை வந்து கையில் இருக்கிற காசு எப்படி, இன்னைக்கு வந்து 2000 ரூபீஸ் வந்து மொத்தமாகவே 10% தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக வந்து அது சேவிங்ஸ் இல்லை சேர்த்து வைக்கிறோம் இல்லை வீட்டில் கொஞ்சம் காசு இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிற ஒரு சின்ன அமௌண்ட்டில் தான் அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த காசை வந்து கவர்மெண்ட் வந்து வித்ரா பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, September 30க்கு அப்புறம் என்ன நடக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நேற்றுக்கு வந்து இது அனௌன்ஸ் பண்ணப்போ கவர்மெண்ட் வந்து மொட்டை கட்டினு September 30க்குள்ளே எல்லாருமே திருப்பி கொடுத்துருங்கன்னு நாங்கள், அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத அவங்க எக்ஸாக்டாக சொல்லலை. இன்ஃபேக்ட் வந்து ஆர்பிஐ கவர்மெண்ட் நான் மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆர்பிஐ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கிட்ட
நீங்கள் ஆல்ரெடி கொடுக்குற 2000 ரூபீஸ் வந்து நிறுத்திடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் மக்கள்கிட்டே 2000 கொடுக்க வேணாம். ஒரு டிரான்சாக்ஷன் யாராவது வந்தாங்கன்னா, இல்லை ஏடிஎம்க்கு யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் 2000 கொடுக்க வேணாம். செப்டம்பர் 30 வரைக்கும் மக்கள்கிட்ட இருக்கிற 2000 ரூபீஸாக வாங்குறதுக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ செப்டம்பர் 30 அப்புறம் என்ன ஆகும்? ஓகே மதன, நான் அடுத்த வருஷம் திடீர்னு என்னோடய பழைய பேக்கை திறந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே வந்து ஒரு 5 2000 ரூபீஸ் இருக்குது. 5 2000ங்கிறது பெரிய நம்பர், கரெக்டாக 10,000 ரூபாய் இருக்குது. இந்த 10,000 ரூபாய் அப்போ எனக்கு அவ்வளோதானா, ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கனால், இப்போ வந்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் ஸ்டில் கண்டினியூ டு பி எ லீகல் டெண்டர் அப்படி இருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து செப்டம்பர் 30 அப்புறமும் இது வந்து லீகலாக கொடுக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் செப்டம்பர் 30க்குள்ளே கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறாங்க செப்டம்பர் 30க்குள்ளே பண்ணுங்கன்னு? அப்போ அதுக்கப்புறமும் லீகல் டெண்டராக இருக்குன்னா எப்படி அதை போய் திருப்பி வாங்க முடியும், அப்போ பேங்க்கில் போய் மறுபடியும் கொடுத்து வாங்கிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, அந்த கிளாரிட்டி இன்னும் வரல. பட் செப்டம்பர் 30க்கு அப்புறமும் திஸ் வில் பி எ லீகல் டெண்டர், திஸ் வில் கண்டினியூ டு பி எ ரூபா நோட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இப்போ இதனால பாதிப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2000 ரூபாய் நோட்டை அதிகமாக ஸ்டாஷ் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு, கொஞ்சமாக இருக்கிறவங்க பேங்க்கில் போய் மாற்றிக்கலாம். அது நம்ம மோஸ்ட்டாக இந்த கொஞ்சம் இருக்கிற கேட்டகரியில் தான் இருப்போம். இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் ஒயிட் மணியில் சம்பாதிக்கிறவங்க, அதாவது டேக்ஸ் கட்டி நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம எல்லாருமே சேலரி வாங்குகிறோம், ஆன்லைனில் வந்து நம்ம மோஸ்ட்டாக டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்குங்கிறப்ப நம்மளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட் இது யாருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதுதான் வந்து பிளாக் மணிக்கு அகேன்ஸ்டான ஒரு போர் மாதிரி இருக்குது. உண்மையிலே பணத்தை வந்து ஸ்டாஷ் பண்ணி வச்சிருப்பான் தெரியுமா, டேக்ஸ் கட்ட மாட்டான், எல்லா டீலிங்குமே வந்து கேஷ்லேயே பண்ணுவான், அப்புறம் வந்து எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே பதுக்கி வச்சிருப்பான். அவனுக்கு இது பெரிய தலைவலி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அடுத்து டெய்லி ஒரு நாளுக்கு அவன் அக்கௌண்ட்டில் போய் காசு மாற்றணும்னு நினச்சா கூட, ஒரு பர்சன் போய் மாற்றணும்னு நினச்சா கூட ஒரு 20 லட்ச ரூபாய் தான் வந்து மொத்தம் மாற்ற முடியும். அதுக்கு மேலே அவனால் மாற்ற முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 10 இதுதான் தராங்க, 10 2000 ரூபாய் நோட்டு தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், விச் மீன்ஸ் 20,000 தான் பெர் டிரான்சாக்ஷன். அது பெர் டேன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு மறுபடியும் என்ன சார் காலையில் தான் சார் வந்தீங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் பண்ணுறாங்க. பட் அவங்க சைடு இதில் ஏதாவது லூப் ஹோல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, யா அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஆள் பயங்கரமாக காசெல்லாம் வச்சுருக்கான்னா, ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு 10 நோட்டு, குழந்தைங்க கிட்ட ஒரு 10 நோட்டு, அம்மா அப்பா கிட்ட ஒரு 10 நோட்டு, வேலை செய்கிறவங்க கிட்டலாம் 10 நோட்டுன்னு கொடுத்து அவங்களும் ஆப்போசிட்டில் போக வாய்ப்பு இருக்குது. பட் அகேன் இது வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி, கவர்மெண்ட் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். பட் நம்ம இன்னைக்கு வீடியோவில் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது எதுக்காக இதை பண்ணுறாங்க, கிளீன் நோட் பாலிசிக்காக. அதாவது எல்லாருக்கிட்டையும் ஒரு தூய்மையான நோட் இருக்கணும், நல்ல குவாலிட்டியான நோட் இருக்கணுங்கிறதுக்காக பழைய நோட்டை சிஸ்டம்லேருந்து எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த நோட்டு பழைய நோட்டை இப்போ ஆகிடுச்சு, புழக்கத்துலேயும் பெருசாக இல்லை, 10% தான் இந்தியாவோட எக்கனமிலே இது சுற்றிட்டு இருக்குங்கிறதுனால இதை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது, ஸ்டில் யூ கேன் எக்ஸ்சேஞ்ச், ஆனால் எப்படின்னு தெரியல, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேவா? பட் பெஸ்ட் அட்வைசபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கிறத டியூஸ்டேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்கில் போய் மாற்றிக்கிறது பெட்டரான விஷயம். இந்த விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயோ ஃபேமிலி குரூப்லேயோ, எஸ்பெஷலி ஃபேமிலி குரூப்லேயே யாராவது தெரியாமல் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி போன டைம் வந்து மோடிஜி வந்து பயங்கரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு, இந்த தடவை ரொம்ப சட்டிலாக பண்ணுறதுனால அவேர்னஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, அதை நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைக்கிறேன். பிளாக் மணி வந்து ஓவராலாக இந்த மாதிரி டிமானிட்டைசேஷனால இந்தியாவில் தடுக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை மதுனே ட்ரை பண்ணாங்க, பட் இட் வாஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ட்ரை பண்ணாங்களா இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க, அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வாஸ் இட் அ சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல் ஒப்பீனியன்ஸ் கேன் பி டிஸ்கஸ், அதான் டெமோக்ரஸியோட பியூட்டியே. கரெக்டாக நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அப்போஸ் பண்ணுங்க, பட் இது ஒரு பர்டிகுலர் இஷ்யூ. ஸோ இஷ்யூ பேஸ்டாக பார்க்குறப்போ இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இது மேபி தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பருத்தி முட்டை மறுபடியும் குடவுன்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒப்பீனியன் என்னங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் நினச்சிங்கன்னா, எந்த சோஷியல் மீடியாலாலும் ஃபாலோ பண்ணாமல் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் நீங்கள் MG Square ஜாயின் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ், நாளைக்கு பார்ப்போம்.